एस अकेडमी वीडियो बनाने अवर को मनमानिकल इनकी वीडियो पाक अब कोडिंग डीकोडिंग अभी टापिका पाकपो वीडियो पर टीएनएसआरबी पुलिस रोम रोम मुख्य फोकस पड़ी वीडियो पड़ो बट वीडियो वह पाता एस एलपा टीएनपी ग्रूप एलोमें पाक यूस्फुला कोडिंग डीकोडिंग टापिक वह कुछ रेस्टन एंत एक्साम इंप रीसा पुलिस एक्साम मूँ कोशन अंत वीडियो कड़स वे स्किपी वीडियो ஸ்கிப் பண்ற ஒவ்வொரு செகண்டும் வீடியோ பார்த்திருக்க உங்களுக்கு தான் லாஸ் அதனால வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க எங்கயுமே ஸ்கிப் பண்ணிராதீங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம அகாடமியோட மொபைல் நம்பர் இருக்கு போலீஸ் எக்ஸாம்க்கு கிளாஸ் பண்ணனும்னு நினைக்கிறவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்கலாம் என்கிரி பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்ஸ்டிட்யூட்ல ஜாயின் பண்ண முடியறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க முடியாதவங்க யூடியூப் பாத்துக்கோங்க சரிங்களா போலீஸ் எக்ஸாம்க்கு ஃபீஸ் போறது வரைக்கும் 6000ங்க சரிங்களா சோ திருச்சி நம்ம அகாடமி திருச்சில தான் இருக்கு திருச்சி ஸ்டூடண்ட்ஸ் தான் நேர்ல வந்து வெளியூரா இருந்தா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம் சரி கோடிங் டிகோடிங் இந்த கோடிங் டிகோடிங்ல இருந்துங்க ரெண்டே டைப் தாங்க ரெண்டு டைப்ல தான் क्वेश्चन வருது 100% கேள்விகள் இந்த ரெண்டு டைப்ல தான் வருது அந்த ரெண்டு டைப் மட்டும் கிளியரா இந்த வீடியோல பார்த்தலாம் சரிங்களா இப்போ வாங்க முத டைப் போயிரலாம் முத டைப் என்னன்னா லெட்டர்ஸ் வச்சு கேட்பாங்க லெட்டர் கொடுத்து கேட்பாங்க இப்போ கவனிங்க அதுக்கு இந்த ஃபார்மட் ரொம்ப முக்கியம் என்ன பண்ணிருக்கேன் ABCD இசட் வரையும் போட்டுருக்கேன் மேலே 13 லெட்டர்ஸ் கீழே 13 லெட்டர்ஸ் போட்டுருக்கேன் இந்த ஃபார்மட் எழுதியிருக்கேன் ஸோ எம் வரையும் போட்டு அங்கே N ல இருந்து BZ வரையும் போட்டேன் அது அதுக்கான நம்பர்ஸை கொடுத்துட்டேன் இதுலேருந்து கேட்பாங்க இது ரொம்ப முக்கியம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் கவனிங்க தொடர்ந்து கவனிங்க முத டைப் போயிடலாம் கவனிங்க இப்போ ஒரு ஏ வந்து இசட்டு எஃப் வந்து யூ அப்படின்னு கொடுத்துட்டு ஐ என்னன்னு கேட்பாங்க கவனிங்க ஏனா இசட்டு எஃப்னா யூ ஐனா என்னன்னு கேட்பாங்க இப்போ இங்கே பாருங்கள் கரெக்டாக ஆப்போசிட்லேயே இருக்கா ஏக்கு ஆப்போசிட்ல இசட் இருக்குது எஃப்க்கு ஆப்போசிட்ல யூ இருக்குது அப்போ ஐக்கு ஆப்போசிட்ல என்ன சார் இருக்குது ஆர் தான் சார் இருக்குது அப்போ ஆர் தான் சார் ஆன்சர் புரியுதுங்களா இதுதான் முதல் டைப்புங்க முதல் டைப் பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு ஒரு லெட்டராக கொடுத்துட்டு கேட்பாங்க ஸோ இதில் ஒரு சில கொஸ்டின் பார்க்கலாம் கவனிங்க சரிங்களா ஒரு சில கொஸ்டின் பார்க்கலாம் ரெண்டுலேருந்து மூணு கொஸ்டின் வருது இந்த டாபிக் ரொம்ப முக்கியம் கவனிங்க இப்போ அடுத்து ஒரு கொஸ்டின் பாருங்கள் ஏக்கு பதிலாக டி ஜிக்கு பதிலாக ஜே அப்போ ஐக்கு பதிலாக என்ன வரும் இதை கவனிங்க ஏக்கு பதிலாக டி ஜிக்கு பதிலாக ஜே அப்போ ஐக்கு பதிலாக என்ன வரும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு லெட்டருக்கு நடுவில் ரெண்டு கேப் இருக்குது அப்படி தானே ஏக்கு டிக்கு நடுவில் ரெண்டு இருக்குது ஜிக்கு ஜேக்கு நடுவில் ரெண்டு இருக்குது அப்போ ஐக்கு என்ன ஆறு ஆன்சரு ரெண்டு விட்டு எல்லு தானே வரும் எல்லு தான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு எல்லு தான் ஆன்சரு சரிங்களா அடுத்த கொஸ்டின் கவனிங்க அடுத்த கொஸ்டின் கவனிங்க தொடர்ந்து கவனிங்க எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க தொடர்ந்து கவனிங்க இப்போ இதை பாருங்கள் ஏக்கு வந்து ஒய்யு ஈக்கு வந்து யூ அப்போ ஐக்கு என்ன வரும் இதை கவனிங்க இதை கவனிங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பட் ஈஸி தான் கவனிங்க ஏ இங்கே இருக்குது ஒய் இங்கே இருக்குது ஸோ இந்த லாஜிக்கில் கொடுத்துருப்பாங்க மேபி இன்னொன்று பார்த்துட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணணும் இ யூ கரெக்டாக இருக்குது அப்போ ஐக்கு என்ன வரும் க்யூ தான் வரும் க்யூ தான் ஆன்சர் அப்போ ஐக்கு என்ன வரும் க்யூ தான் ஆன்சர் ஆனால் இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் இப்போ பார்க்க அப்படியே ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் இதை நீங்கள் எழுதுனனா இதை என்னடா வந்திருக்கும்னு யோசிப்பீங்க புரியுதுங்களா நான் சொல்கிறது அப்போ இதை எழுதுனனால இது ஈஸியாக இருக்குது அதுதான் அதனால் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு இது ரொம்ப முக்கியம் இப்போ இதை கவனிங்க ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 676 ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 அப்போ ஜேக்கு என்ன வரும் இதை போடுங்க இதை சால்வ் பண்ணுங்கள் ஏன்னா 576 ஜீனா 400 ஜேனா என்னன்னு கேட்குறாங்க இப்போ பார்க்குறப்ப ஏக்கு 676 கொடுத்துருக்காங்க மொதல் எப்போவுமே ஏக்கான நம்பர் பாருங்கள் ஏக்கு ஆப்போசிட்டில் இருக்க நம்பரை பாருங்கள் ஏக்கு ஆப்போசிட்டில் 26 இருக்கா 26 இருக்கா 26க்கும் 676 இது ரிலேஷன் இருக்கா இருக்கே என்னது சொல்லுங்கள் ஸ்கொயர் தானே அப்போ ஏக்கு ஆப்போசிட்டில் இருக்க 26 ஸ்கொயரை போட்டிருக்காங்க ஜிக்கும் இன்னொன்று பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணும் ஜிக்கு ஆப்போசிட்டில் 20 ஸ்கொயர் 400 கரெக்டாக இருக்குது அப்போ ஜேக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்கா க்யூ க்யூக்கு நேராக 17 ஸ்கொயர் என்ன 289 இந்த மாதிரி என்ன வேணாலும் கேட்கலாம் இதில் எப்படி வேணாலும் டூஸ் பண்ணி கேட்கலாம் ஆனால் எப்படி டூஸ் பண்ணிக்கிட்டாலும் நம்ம போட்டுடலாங்க ஈஸிங்க ரொம்ப ஈஸிங்க கோடிங் ரீகோடிங்காக ரொம்ப ஈஸி அதாவது சில டாபிக் மட்டும் தான் நம்ம மார்க் எடுக்கிறதுக்காகவே கேட்பாங்க அதில் இந்த டாபிக் ஒன்று சரிங்களா சரி கவனிங்க தொடர்ந்து கவனிங்க எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க இதுதான் முதல் டைப்பு அப்போ முதல் டைப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு லெட்டர் கொடுத்து கேட்பாங்க சரிங்களா இப்போ அடுத்த டைப் போயிடலாம் அடுத்த டைப் என்னென்னா வேர்ட்ஸுங்க வேர்டை கொடுத்து கேட்பாங்க இப்போ எப்படி லெட்டர் பார்த்தோம் அது மாதிரி வேர்டை கொடுத்து கேட்பாங்க இப்போ கவனிங்க இதை கவனிங்கங்க இப்போ கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் இஸ் கோடட் அஸ்
RETUPMOC. அப்போ இங்கிலீஷ் இஸ் கோடட் அஸ் வாட், இப்படி கேட்பாங்க. இதை கவனிங்க, கம்ப்யூட்டருக்கு பதிலாக RETUPMOCன்னு கொடுத்தா இங்கிலீஷ்க்கு என்ன வரும்? தலைகீழாக இருக்கா? தலைகீழாக இருக்கா? RETUPMOCி அப்படி இருக்கா? அப்போ இதே தலைகீழாக போட்டுருங்க. தலைகீழாக போட்டால் என்ன வரும்? HSIELGENI அவ்வளோதான். என்ன கொடுக்காங்களோ அதை போடணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், இதில் ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான், சரிங்களா? இப்போ ரெண்டாவது டைப் பார்த்துட்ருக்கோம், வேர்டு கொடுத்து கேட்டாங்கன்னா அதை பார்த்துட்ருக்கோம், சரிங்களா? தொடர்ந்து கவனிங்க, எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் ஜாலியான டாபிக் தான் இது, சரிங்களா? அடுத்து கவனிங்க, இப்போ இதை பாருங்கள், டெலிவிஷன், டெலிவிஷன் இஸ் கோடட் அஸ் VELET NOISI, சரிங்களா? இப்போ அடுத்து கவனிங்க, என்னது? டெலிவிஷன் இஸ் கோடட் அஸ் VELET NOISI. ஃப்ரிட்ஜ் இஸ் கோடட் அஸ் வாட்டு. ஆ, ஃப்ரிட்ஜ் இஸ் கோடட் அஸ் வாட்டு, என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ பார்க்குறப்ப இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இதில் இருக்க லெட்டர்ஸ் தான் இதில் இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு வேலை நடந்திருக்கு, புரியுதுங்களா? ஏதோ ஒரு வேலை நடந்திருக்கு. இப்போ யோசிங்க, யோசிங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஒத்து கவனிச்சு யோசிங்க. அப்படி யோசிக்கிறப்ப VELET அப்படியே இருக்கா? NOISI அப்படியே இருக்கா? என்ன பண்ணியிருக்காங்க? முதல்ல சென்டராக பிரிச்சுருக்காங்க, அங்கிட்ட அஞ்சு இங்கிட்ட அஞ்சு இருக்கா? பிரிச்சுட்டு இதை முதலையும் அதை ரெண்டாவது எழுதியிருக்காங்க, அப்படியே எழுதணுங்க, அப்படியே எழுதணும். அப்போ சென்டராக பிரிச்சுருவோமா? இங்கிட்டு மூணு அங்கிட்டு மூணு இருக்கா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? IRF. அப்புறம் என்ன வரும்? EGD. புரியுதுங்களா? இது புரியுதுங்களா? எப்படினாலும் கேட்பாங்க, ஒன்று அப்படியே தலைகீழாக கேட்கலாம், இல்லை சென்டராக பிரித்து விட்டு அதில் மாற்றி கேட்கலாம். இப்போ இன்னொன்று பாருங்கள், மீனிங் இல்லை, சும்மா நினச்சிக்கோங்க, ஆப்லெட்னு ஏதோ ஒரு வார்த்தை. இப்படி ஒரு வார்த்தை, சரிங்களா? இப்போ ஆப்லெட்டுக்கு என்ன கோடு அப்படின்னா PLELET. அப்போ இதுக்கு என்ன வரும் அப்படின்னா கேட்குறாங்க, இதை கேட்குறாங்க. இப்போ கவனிங்க, APLET வந்து என்ன மாதிரி கோடுனா PLELETயா? அப்போ அந்த மாதிரி VANAGH இதுக்கு என்ன வரும்னு கேட்காங்க. இப்போ இதை கவனிங்கங்க, இதை கவனிங்கங்க, ஆன்சர் போட்டிருப்பீங்க நிறையா பேர், சரிங்களா? என்ன பண்ணியிருக்காங்க? ரெண்டு ரெண்டாக மாற்றிருக்காங்களா, இல்லை அப்படி? ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், சாரி சாரி, ஒரே நிமிஷம். இப்படி வரும் கொஷின், கொஷின் இப்படி ஒரு மாற்றிட்டேன், சரிங்களா? கொஷினை மாற்றிட்டேன், கவனிங்க. அதாவது இப்போ கரெக்டாக இருக்கா? இப்போ கரெக்டாக இருக்கு. PAELET ஆல்டர்னேட்டாக போட்டிருக்காங்க, அப்படி ரெண்டு ரெண்டாக, ரெண்டு ரெண்டாக மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. அப்போ அப்படியே மாத்திரம் இது என்ன, இதை என்ன பண்ணணும்? ஏபி ANHG, கரெக்டா? கரெக்டா? அப்போ கோடிங் டீ கோடிங் நீங்கள் எடுத்து பாருங்கங்க. TNPSCயில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, TNUSRBயில் PCSI, ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்து பாருங்கள். இந்த ரெண்டு டைப்பில் 100% கேள்விகள் இந்த ரெண்டு டைப்பில் தாங்க வருது. லெட்டர் போடணும்னா இது முக்கியம், வேர்டு போடணும்னா அதுக்குள்ளே இருக்கிறதே பாருங்கள். ஒன்று தலைகளாக போட்டுக்கலாம், இல்லை பாதியாக பிச்சு போட்டுக்கலாம், இல்லை ஆல்டர்னேட்டாக போட்டுக்கலாம், இல்லை அடுத்தடுத்த லெட்டரை போடலாம், அப்படி கூட நடக்கும். இப்போ இன்னொரு கொஸ்டின் கொடுக்குறேன் பாருங்கள், அப்படி கூட ஒன்று இருக்கும். இப்போ இதை பாருங்கள், இப்போ இதை கவனிங்க, தொடர்ந்து கவனிங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்படி டெலிட் இஸ் போட கேஸ் EFMFUF, டெலிட் இஸ் கோடட் அஸ் EFMFUF, இன்சர்ட் இஸ் கோடட் அஸ் வாட், அப்படி கேட்பாங்க. டெலிட்டு இன்சர்ட்டு லாஜிக்காக இருக்கா? இதை கவனிங்க, டெலிட்டு, டெலிட் இஸ் கோடட் அஸ் EFMFUF, இன்சர்ட் இஸ் கோடட் அஸ் வாட், இன்சர்ட் வந்து எப்படி கோடாகும்? அடுத்தடுத்த லெட்டர் போட்டிருக்காங்களா? அடுத்தடுத்த லெட்டர் போட்டிருக்காங்களா? டி கட்டி, இ கட்டி எஃப், எல் கட்டி எம், இ கட்டி எஃப், டி கட்டி யூ, இ கட்டி எஃப். அப்போ அதே போட்டுருங்க, அதே போட்டுருங்க. அப்போ ஐ கட்டி என்ன வரும்? ஜே. என் கட்டி என்ன வரும்? ஓ. எஸ் கட்டி என்ன வரும்? டி. இக்கு அப்புறம் எஃப், ஆறுக்கு அப்புறம் எஸ், டிக்கு அப்புறம் என்னது? யூ. அப்போ JOT FSU, இதான் ஆன்சர், புரியுதுங்களா? இப்போ கோடிங் டி கோடிங் தாங்க இருக்கிறதுலே ஈஸி, நீங்கள் மார்க் எடுக்கிறதுக்காகவே கேட்குற டாபிக், மூணு கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க, ரொம்ப ஈஸியாக போட்டு வந்தாலாம், சரிங்களா? இது வந்து ஒரு ரீசனிங் டாபிக்கு, சரிங்களா?
ரீசனிங் சொல்லலாம், சைக்காலஜின்னு சொல்லலாம், உங்களோட இஷ்டம், உங்களுக்கு என்ன பேர் வைக்கணுமோ வச்சுக்கோங்க. கோடிங் ரீகோடிங் டாபிக் பேர், இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும், எந்த எக்ஸாம் முடினாலும் கொஸ்டின் வருங்க, சரிங்களா? இதுதான் இன்றைக்கான வீடியோ. நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்கும், கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா யூடியூப் ஃபாலோ பண்ணிக்கோங்க, வீடியோஸ் நிறையா வரும், சரிங்களா? போலீஸில் 60-70% சிலபஸ் யூடியூப்லேயே கவர் பண்ணிடுவோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதில் வேணாலும் பார்த்துக்கோங்க. இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதான் இன்றைக்கான வீடியோ, சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குமே ஷேர் பண்ணிடுங்க, ஏதாவது சொல்லணும்னு நினச்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.